சீசன்ஸ் நீட் நியூ அனாயிண்டிங். புதிய காலங்களில் புதிய அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. அபிஷேகம் அனாயிண்டிங் என்பது காட் அப்பாயிண்டிங், காட் ஆத்தரைசிங், காட் எம்பவரிங் அஸ். நம்மை நியமிக்கின்றார், நம்மை அழைத்த ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். அதிகாரத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் நாம் செயல்படுவதற்காக நம் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். இது இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஒவ்வொரு நாளிலும் புதிய அபிஷேகத்தினாலே நிரப்புகின்றேன் என்று. புதிய நாளுக்குள்ள நம்மை நடத்துகின்ற தேவன், புதிய கிருபையினாலே நடத்துகின்ற தேவன், புதிய அபிஷேகத்தினாலே நடத்துகின்றார். ஒருத்தருக்கு எப்படிங்க மூணு நாள் வாட்டி அபிஷேகம் பண்ணப்படும் அப்படி என்று கேட்கும் பொழுது, அபிஷேகம் என்பது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே தருகின்றது. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெசியின் வீட்டிலே வருகின்றார். அந்த ஜெசியின் வீட்டிலே அவர் அவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு தானா என்று கேட்ட பிறகு 13வது வசனத்திலே தாவீது வந்து நிற்கின்றார். 13வது வசனத்திலே அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டது. 1 சாமுவேல் 16:13 ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் வென் யூ ஆர் அப்பாயிண்டட், இட் டசன்ட் மீன் தட் வி ஆர் இம்மீடியட்லி ஆத்தரைஸ்ட். நாம் சில காலகட்டத்திலே கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது, சில படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு பார்க்கும்போது 2 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே யூதாவிலே வந்து யூதாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பார்க்கின்றோம். 4வது வசனத்திலே அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. This is second time David is being anointed. This time it's by the tribe of Judah என்று பார்க்கின்றோம், யூதா மனுஷர்கள். ஸோ ஆண்டவர் தெரிந்து கொண்டு இப்போது ஆத்தரைஸ் பண்ணுகிறார், அப்பாயிண்டட் நவ் ஆத்தரைசிங். அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது திரும்பவும் 2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது 3வது வசனத்திலே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். The third anointing. Now, the person David, who was appointed, was authorized in 2 Samuel chapter 2. In the third chapter, he is now being empowered by the elders. இஸ்ரவேல் மூப்பர்களினாலே இந்த இடத்திலே அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு செயல் புரிகிற தாவீதை பார்க்கின்றோம். Whenever God anoints us, he anoints us because we have these special skills. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை நாம் கண்டு கொள்ளும்படியாக, எடுத்துக்கொள்ளும்படியாக, திறமைகளை நமக்குள்ள புதைந்திருக்க திறமைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படியாக God anoints us, அபிஷேகம் பண்ணுகிறார். இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்கில்ஸ், 2வது ஸ்டாமினா. நமக்கு சில பணிகள் செய்வதற்கு, சில யாத்திரைகள் செல்வதற்கு, சில இலக்குகளை அடைவதற்கு நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஸ்டாமினா பட் இமோஷ்னல் ஸ்டாமினா நமக்கு தேவையாக இருக்கு. இமோஷ்னல் ஸ்டாமினா நமக்கு தேவையாக இருக்கு. துவண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடிய அந்த ட்ரெயினிங் பீரியட், இட்ஸ் ஸ்கில், இட்ஸ் ஸ்டாமினா. அந்த தேர்ட் திங், காட் அனாயின்ஸஸ் பிகாஸ் இஸ் கோன் ப்ரொவைட் அஸ் வித் நியூ சோர்சஸ். ஆண்டவர் நமக்கு ஊற்றுக்களை தருவார். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. திடீரென்று எங்கிருந்தோ ஒருவர் தோன்றுவார் நமக்காக உதவி செய்வதற்கு. அந்த ஊற்றுக்களை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அபிஷேகிக்கின்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி, நியூ சீசன்ஸ் கால் ஃபார் நியூ அனாயிண்டிங் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.